அன்புக்கினே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன் வீட்டை மேம்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அதாவது தான் ஒருவனே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட வீட்டை வந்து மேம்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு கூட மாட வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலையாள் இருந்தால் நம்ம வீட்டை வந்து நம்ம மேம்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகே ஒரு வேலையாளை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையாளை தேடுறான். அதுக்கான அறிவிப்பு வந்து கொடுக்குறேன், என் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு வேலையாட்கள் தேவை, என்னுடைய கூட வந்து சேர்ந்து என் வீட்டை மேம்படுத்தி ஒரு வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் தேவைப்படுது, நீங்கள் யார் வேணாலும் வந்து இந்த வேலைக்கு வரலாம், ஒரு குவாலிஃபிகேஷன் இவ்வளோ தான், கல்வி தகுதி இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணுறான். நிர்ணயம் பண்ணி வேலைக்கு கூப்பிட்றான். நிறைய பேர் வேலைக்கு வரேன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. வந்திருக்க எல்லார்ட்டையுமே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை சொல்கிறான், என்னென்னா, யார் அதிகமாக எனக்கு பணம் தர்றீங்களோ அவங்களுக்கு இந்த வேலை அப்படின்றா. நீங்கள் வந்து யார் அதிகமாக எனக்கு வந்து பணம் தர்றீங்களோ அவங்களுக்கு தான் வேலைன்னு சொன்ன காரணம் என்ன, உங்களுக்கு மாதம் இவ்வளோ சம்பளம் வந்து நான் கன்ஃபார்மாக தந்துடுவேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே இவங்க எல்லாம் ஓகே அப்போ பரவாயில்ல, ஒன்று பத்தின மாதம் இவ்வளோ சம்பளம் வந்துடுதுல, அப்போ இவ்வளோ பணம் கொடுத்து இந்த வேலையை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த வீட்டுக்காரன் சொல்கிறான். அதை ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, நான் அந்த தொகையை கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, ஆனால் அந்த வேலைக்கு வர்றவன் ஒரு அக்ரிமெண்ட் நான் வந்து கொண்டு வருவேன், அந்த அக்ரிமெண்ட்டை மட்டும் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா ஓகே சம்மந்தம் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுறேன்றான். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, அக்ரிமெண்ட் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பெருசாக எழுதிட போகிறான், கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணமும் கொண்டு வந்துட்டான், அக்ரிமெண்ட்டும் கொண்டு வந்துட்டான். அக்ரிமெண்ட்டை படித்து பார்க்காமல அவர் வாட்டில் சர சரச்சாருன்னு பத்து பக்கத்து கையெழுத்த போட்டார். கையெழுத்த போட்டு பணத்தை வாங்கி கொண்டு அவர் வாட்டில் பீரோவில் வச்சுட்டார். வச்சு மறுநாள் வந்து, சரி நான் வேலைக்கு இந்த டேத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு வேலைக்கார சொல்கிறான். வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்தோடனே சேர் மேலே சேர் போட்டு காலை போட்டு உட்காந்துறான். உட்காந்தோடனே அந்த வீட்டுக்காரன், ஏப்பா நீ வேலைக்கு கூப்பிட்டேன், நீ என்ன கால் மேலே காலை போட்டு வந்து உட்காந்துருக்கே அப்படின்னு, நீ அக்ரிமெண்ட் படித்தா அப்படின்னு கேட்குறேன். முதல் பக்கத்தை திருப்புறாங்க. அக்ரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, உன் வீட்டுக்கு நான் வேலைக்கு வரக்கு சம்மதிக்கிறேன், ஆனால் எல்லா வேலையும் எனக்கு நீ தான் பண்ணணும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் முதல் பக்கத்தில் வந்து எழுதியிருக்கேன். அதை படித்து பார்க்கணும்னு அவங்க எழுத்து பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, போய் தண்ணி கொண்டு வா, சாப்பாடு கொண்டு வா, எல்லா வேலையும் வேலைக்கு வந்தவன் அவரை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுநாள் ஆகுது, வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளையாக எடுத்து வெளியில் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வீட்டுக்காரன் வந்து, ஏண்டா உன்னை வேலைக்கு தானே வச்சேன், ஏண்டா என் வீட்டில் இருக்க பொருளை போய் எழுதுறேன், அக்ரிமெண்ட் படித்தா அதில் என்ன போட்டிருக்கு, உன் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் எனக்கு சொந்தமானது அப்படின்னு அக்ரிமெண்ட் எழுதியிருக்கேன், நீ படிக்காமல் கேள்விப்படாது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பத்து பக்கமும் முடிய பத்து பக்கத்துலேயுமே இவனுக்கு சாதகமான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்க்காமல் இவன் கையெழுத்து போட்ட ஒரே காரணத்துக்காண்டி, பணத்துக்கு ஆசைப்பட்டு கையெழுத்து போட்ட ஒரே காரணத்துக்காண்டி, கடைசியில் பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்குள்ளே வீட்டை தொடச்சி சோழியை முடித்து இவன் தலையில் துண்டை போட்டுட்டு வேலைக்கு வச்சவன் கிளம்பி போயிட்டான். இந்த கதையோட நோக்கம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க ஒரு நாடாளுமன்ற வேட்பாளருடைய பணி என்ன, ஒரு எம்எல்ஏவோட பணி என்ன, எதுவுமே தெரியாமல் காசை மட்டும் வாங்கிட்டு ஓட்டை போட்டு விட்ருவான். அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஊரையை கொள்ளையடிச்சிட்டாரு, எங்கள் அம்மாவை கொள்ளையடிச்சிட்டாரு, ஏரியை கொள்ளையடிச்சிட்டாரு, அங்கே மண்ணை திருடிட்டாரு, பாலம் கட்டுறதை ஊழல் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் குற்றச்சாட்டு அடிச்சுட்டு இருப்போம். நம்மளை வரி காசு எல்லாம் சுட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆக முதல்ல நீங்கள் வாக்கு செலுத்த நினைக்கக்கூடிய மக்கள், பணம் வாங்காமல் நேர்மையாக வாக்கு செலுத்த முயலுங்க. உங்கள் வாக்கை விற்காதீங்க. ஒவ்வொரு பிரதிநிதிகளை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க, ஊராட்சி தலைவரை தேர்வு செய்கிறீங்க, வார்டு உறுப்பினர் தேர்வு செய்கிறீங்க, எம்எல்ஏ தேர்வு செய்கிறீங்க, எம்பிஏ தேர்வு செய்கிறீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன பணி முதல்ல, இவங்க யார், நமக்கு வேலை செய்யக்கூடிய வேலையாட்களை நாம் தேர்வு செய்கிறோங்கிற போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட நபர்களை நம்ம தேர்வு செய்து வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. விழிப்புணர்வோடு இருங்கள். நீங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், அதில் தடையதுமில்லை. பணம் வாங்காமல் வாக்கு செலுத்துங்கள், நேர்மையானவருக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வாக்கு தான் ஒவ்வொன்றையும் தீர்மானிக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வளர்ச்சி இல்லையே வளர்ச்சி இல்லையேன்னு பொங்கி எழுகிறதை விட்டுவிட்டு, யார் வளர்ச்சி பாதையில் கொண்டு போவா அப்படிங்கிறவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. நன்றி.